தங்களை சம்பாதிக்க விடாததால் லோக்சபா தேர்தலுக்கு செலவிட முடியாது என்று சென்னை மாநகராட்சி ஆளும் கட்சி கவுன்சிலர்கள் மேலிடத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். கட்சி மேலிடம் பணம் கொடுத்தால் மட்டுமே தேர்தல் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று மேலிட நிர்வாகிகளிடம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குரோம்பேட்டை மெப்ஸ் வளாக தனியார் நிறுவனங்களில் இருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் ரசாயன கழிவு நீரால் திருநீர்மலை ஏரி மற்றும் சுற்று வட்டாரங்களில் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளது. வீட்டு குழாய்களில் நுரையாக வரும் தண்ணீரால் அப்பகுதியில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் படிக்கும் 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் என்ற பயிற்சி திட்டம் உள்ளது. இதில் ஆசிரியர்களுக்கு ஆடல் பாடல் என்ற முறையில் ரைம்ஸ் கற்றுத்தரப்படுகிறது. இதற்காக பயிற்சி வகுப்புகள் அடிக்கடி நடப்பதால் ஆசிரியர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்நிலையில் எண்ணும் எழுத்தும் திட்டமும் வேண்டாம், திட்டம் குறித்த ஆய்வும் வேண்டாம் என்று பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளன. எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 186 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருப்பது மாவட்ட நிர்வாகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. நாடு முழுவதும் 12 முக்கிய நகரங்களின் மின் தேவையில் இந்த ஆண்டு சென்னை 4383 மெகாவாட்டுடன் 2வது இடத்தில் உள்ளது. இது 2024-25 ஆண்டில் 4576 மெகாவாட்டாக அதிகரிக்கும் என மத்திய அரசு மதிப்பீடு செய்துள்ளது. கரூர் அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் நடந்த விழாவில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டார். அப்போது நிலவின் தென்துருவத்தில் கனிம வளங்கள் உள்ளது பற்றிய செய்திகள் வருகின்றன என்று மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15 தேதி துவங்க உள்ள நிலையில் பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கு மேல் மின் நுகர்வு இருந்தால் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அறிஞர் அண்ணாதுரை பிறந்த நாளை முன்னிட்டு அல்வுமா பாஷா உள்ளிட்ட கோவை குண்டுவெடிப்பு கைதிகள் சிலரை முன்கூட்டியே விடுதலை செய்யவிருப்பதாக பரவியுள்ள தகவல் போலீஸ் மற்றும் சிறைத்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜகவில் உள்ள மருத்துவம், வழக்கறிஞர், கல்வியாளர் உட்பட 28 பிரிவுகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை டி நகரில் உள்ள கமலாலயத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள நிர்வாகிகள் மாதந்தோறும் 1000 புதிய உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றும் 28 பிரிவுகளின் நிர்வாகிகளுக்கு தமிழக பாஜக அறிவுரை வழங்கியுள்ளது. ஆரஞ்சு நிற வந்தே பாரத் ரயிலை தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்து ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ரயிலை தென் மாவட்டங்களுக்கு இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நான் 45 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறேன். நான் பார்க்காத பதவி இல்லை. புதுசாக வந்த கவுன்சிலரோ எம்எல்ஏவோ இல்லை. மக்களை சந்திக்காவிட்டால் அறந்தாங்கி தொகுதியில் 6 முறை எனக்கு வாக்களிப்பாரா? எனக்கு மட்டுமல்ல, என் மகனுக்கும் வாக்களித்து 35,000 வாக்குகளில் வெற்றி பெற வைத்துள்ளனர் மக்கள் என்று திருச்சி காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் பேசியுள்ளார். எங்களின் சீண்டலை எதிர்கொள்ளும் அளவில் திமுக இல்லை. திமுகவில் இருப்பவர்கள் கிழடுகள். இளைஞர்கள் அதிகம் உள்ள பாஜகவை முதல்வர் சீண்டி பார்க்க வேண்டாம். செந்தில் பாலாஜியின் இதயத்தில் உள்ள அடைப்பை கண்டுபிடித்து காப்பாற்றிய அமலாக்கத்துறைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி சொல்ல வேண்டும் என்று தமிழக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேசியுள்ளார். சமையல் கேஸ் சிலிண்டர் விலையில் 200 ரூபாய் குறைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவதாக திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. 27 மாதங்கள் கடந்தும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் இருப்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். ராமேஸ்வரம் கோவிலில் 30 நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 29 தேதி கோவிலில் சுவாமி பர்வதவர்த்தினி அம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகள் சன்னதி முன்புள்ள உண்டியல்கள் திறக்கப்பட்டு திருக்கல்யாண மண்டபத்தில் இணை ஆணையர் சிவராமகுமார் முன்னிலையில் எண்ணப்பட்டது. இதில் ரொக்கப்பணம் 1,88,00,000,
தங்கம் 125 கிராம், வெள்ளி 9 கிலோ 450 கிராம் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டம் ஸ்ரீசைலத்தில் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீயால் வணிக வளாகத்தில் இருந்த 15 கடைகள் எரிந்து நாசமாகின. 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் எரிந்துள்ளன. 5 மாநில சட்டசபை தேர்தல்களில் என்னென்ன இலவச திட்டங்களை அறிவிக்கலாம் என்பது குறித்து யோசனை தெரிவிக்குமாறு அனைத்து மாநில பாஜக நிர்வாகிகளையும் அக்கட்சி தலைமை கேட்டுக்கொண்டுள்ளது. புழுங்கல் அரிசிக்கான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு 20% வரி விதிப்பதாக அறிவித்ததை அடுத்து ஏற்றுமதியாளர்கள் தற்காலிகமாக அரிசி ஏற்றுமதியை நிறுத்தி வைத்துள்ளனர்.